வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்று அழைத்திடுங்கள். 7027021. சக்தி விகடன் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கடன் தீர்க்கும் தோரண கணபதி வழிபாடு. ஆறு வாரங்கள், மூன்று நெய்தீபங்கள், இதை இப்படி ஏற்றிட்டு நம்ம வந்தோம்னா நம்மளோட கடன்கள்லாம் கூட தீரும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை. நாரதர் வந்து வைகுண்டத்துக்கு போயின்னு இருந்தாராம். நாரதர் அப்படின்னாலே கலகமுனி நாரதர் தான் சொல்லுவோம். அந்த ஆனால் அவர் கலகம் மூட்டுறதுக்கும் ஒரு காரணம் உண்டு. கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்தால் தான் ரெசல்யூஷன்ஸ் வரும். திடீர்னு ஒரு கலகம் மூட்டினால் தான் நம்ம முழிச்சுப்போம், ஏன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த நாரதர் வைகுண்டம் போகிற வழியில் போயிட்டுருந்தாராம். ரெண்டு பேர் அவரை சந்தித்தாராம். ஒரு முனிவரும் விறகு வெட்டுறவனும். நாரதரே, எங்களுக்கு வந்து எப்போ மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்னு நீ கொஞ்சம் விஷ்ணு பரமாத்மாவை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிற நாரதரும் ஓகே, டெஃபினட்டாக நான் கேட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நாராயண நாராயணான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ரொம்ப நாள் ஆறுது, நாள்கள் மாதங்களாக ஆறுது. அவர் அப்படியே வைகுண்டத்திலே இருக்கார் விஷ்ணுவோட. அங்கே எல்லாரையும் பார்த்துட்டு கொஞ்சம் நாள் கழித்து, கொஞ்சம் மாதங்கள் கழித்து அவர் வரார் திருப்பி பூலோகத்துக்கு. வந்தால் இந்த முனிவரும் விறகு வெட்டிக்காரரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இவருக்கு. முதல்ல முனிவர் ஓடி போய் கேட்குறார், நாரதா கேட்டியா, கடவுள் என்ன சொன்னார், விஷ்ணு என்ன சொன்னார், எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும், நீ கேட்டுன்னு வந்தியா, நான் வேண்டின்றே இருக்கேனே, எப்போ பார்த்தாலும் தப்பஸ்லேயே நான் இருக்கேனே, எனக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறாராம். உடனே சொல்கிறார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் போது உமக்கு கிடைக்கும், அப்படி உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் போது உமக்கு மோட்சம் கிடைக்கும்னு. உடனே முனிவர், அவ்வளவுதான் நடக்கக்கூடிய காரமா, அப்படியே இந்த ஊசியோட காதுக்குள்ளே ஒட்டகம் போக முடியுமா, நூல் போடுறதே நம்மளுக்கு எவ்வளவோ கஷ்டமாக இருக்குது, இல்லை ஒட்டகம் வேற போகணும். முனிவர் சொல்கிறாரா, நன்னா இருக்கும் கடவுள் சொல்லினது, அப்படின்னா எனக்கு மோட்சமே கிடைக்காது போ அப்படின்னு சொல்லிட்டுறாராம். கொஞ்சம் தூரத்தில் தான் விறகு வட்டி நிற்கு, விறகு வட்டிக்காரர் இருக்கார். ஸோ விறகு வட்டிக்காரர் கேட்குறாராம், நீ எனக்கு கேட்டுன்னு வந்தியா, என்ன சொல்கிறார் அப்படின்னு. நாரதர் இதே ஆன்சரை தான் கொடுத்தாராம், ஊசையின் காதில் ஒட்டகம் நுழையும் போது உனக்கு மோட்சம் கிடைக்கும்னு. உடனே விறகு வெட்டிக்காரனுக்கு சூப்பர் குஷி, ரொம்ப சந்தோஷப்பட்டார். வாவ், நிச்சயமாக நடக்கும், ஊசியின் காதில் ஒட்டகம் என்ன, யானை கூட போகும், என்னன்னா கடவுள் நினச்சா அது கூட நடக்காதா, எப்படி வேணால் நடக்கும், 100% எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறானா விறகு வெட்டிக்காரன். அப்போ அந்த கடவுள் வந்து முனிவர்கிட்ட சொல்கிறாராம், உனக்கு பார்த்தியா, நீ என்னமோ தபஸ் பண்ணுறேன்னு சொல்கிற, என்னை நினச்சிக்கிறேன்னு சொல்கிற, ஆனால் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, அந்த விறகு வெட்டிக்காரன் அது எதுவுமே பண்ணலை, ஆனால் என் மேலே எவ்வளோ நம்பிக்கை இருக்குது, எவ்வளோ பக்தி இருக்குது, ஸோ இந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நான் அவங்களுக்கு மோட்சம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எல்லாமே காரணம் என்னென்னா அந்த நம்பிக்கை, அந்த ஃபெய்த்து. கடவுளால் கடவுளால் முடியாதது ஏதானு உண்டா, வாய்ப்பே இல்லை. அது ஆனால் முடியும்னு ரொம்ப நம்பணும், நம்மளே வந்து நம்பலைன்னா எப்படி நடக்கும், நம்மளுக்கு வேண்டியது நம்மளுக்கே நம்பலைன்னா. இப்போ இந்த முனிவர் சொன்ன மாதிரி தான், அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டார், கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையே. இந்த மாதிரி நிறைய நம்பிக்கை விட்டுருக்காது, கதையெல்லாம் இருக்குது. கடவுள் மேலே அந்த பக்தியும் ஸ்ரத்தையும் இருந்தால் நினச்சது நடக்கும். எதுக்கு இந்த கதை சொன்னோம், இந்த கடன் தீர்க்கிறது, இதை நினச்சா கடன் தீருமா, கடவுளை நினச்சா என் கடன்லாம் போயிடுமா, கடவுளை நினச்சா என் கஷ்டங்கள்லாம் போயிடுமான்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அந்த பக்தியோட முதல்ல நம்ம இந்த தோரண கணபதியை நினைக்கலாம். நிறைய கணபதியிலேயே கணபதி நிறைய அவதாரம் எடுத்திருக்காரு, என்னெல்லாமோ கணபதி இருக்காங்க, இதில் தோரண கணபதி ரொம்ப விசேஷமானது, அவ்வளோ விசேஷமானது. அம்மன் கோயிலில் தோரண வாயிலை பார்த்தபடி அம்பிகைக்கு வலம்புறமாக சன்னதி இருக்கிறது தான் தோரண கணபதி. எல்லா கோயில்லையும் இருக்காது இந்த தோரண கணபதி. ஸோ அம்பிகைக்கு வலம்புறமாக சன்னதி கொண்டு இருக்கும் கணபதியை தான் நம்ம தோரண கணபதி என்று சொல்கிறோம். அவர் கையில் வந்து தந்தத்தை வச்சு தான் இந்த ருணத்தை, ருணங்கிறது கடன், இந்த கடனை அழிக்கிறாராம். ஸோ எந்த கணபதி அம்பிகைக்கு வலம்புறமாக இருந்து தந்தத்தையும் கையில் வச்சுட்டுருக்காங்களோ அது வந்து தோரண கணபதி. இந்த மூல ஆலயத்திலேருந்து பார்க்கும்போது இவர் அமர்ந்திருக்கிற இடம் எந்த இடம், பிரம்மஸ்தானம். அந்த பிரம்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால
கடன்களை தீர்ப்பதில் இவர் வந்து ரொம்ப வல்லவராக இருப்பார். இன்னொன்று என்னென்னா, இவர் வந்து தாமரை பீடத்தில் தான் உட்காண்டிருக்கார். தாமரை பீடத்தில் உட்காண்டிருக்கிறதுனால இவர்னால இந்த கணபத்தினால நம்மளுக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களும் அத்தனை லக்ஷ்மி கடாட்சமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த தோரண கணபதியை வணங்கலாம். மெயினாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தோரண கணபதியை ரொம்ப வேண்டிக்கலாம், இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமையும் ரொம்ப வேண்டிக்கலாம். 6 வாரங்கள் நீங்கள் எது பண்ணுறதுனாலும் 6 வாரங்கள் பண்ணணும். 3 நெய் தீபங்கள் ஏற்றணும். ஸோ உங்களோட கடன் போகணும் அப்படின்னு வேண்டிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ ஏதான ஒரு நாள் உங்களுக்கு சௌரியப்பட்ட ஒரு நாள் தேர்ந்தெடுத்து 6 வாரங்கள் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டு 6 வாரம் நான் பண்ணுறேன், அதுக்குள்ளே என்னோட கடன் தீர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டு அப்படின்னு சொல்லிட்டு 3 நெய் தீபம் அந்த தோரண கணபதிக்கு ஏற்றணும். கோயிலில் போய் ஏற்ற முடியலனாலும் உங்கள் வீட்டிலையே இருக்கிற கணபதியை தோரண கணபதியாக நினச்சிட்டு நம்ம வந்து செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். அதுக்கும் பலன் உண்டு, இல்லாமல் போகவே போகாது. ஸ்ருங்கேரி சாரதா பீடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சாரதாம்பாள் சந்நிதியில் காப்பு கணபதியாக அருள்கிறார் இந்த தோரண கணபதி, நம்மளுக்கு காப்பாக இருக்கார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் புளியார்பட்டி, மயிலாடுதுறை, வடதேசத்தில் வாரணாசி ஆகிய இந்த ஊர்கள்லையுமே இந்த ஸ்தலங்கள்லையுமே கணபதி வந்து தோரண கணபதியாக நம்மளுக்கு வந்து அருள் கொடுக்குறார். ஸோ நம்ம இந்த மாதிரி அந்த கடவுளை நினச்சிண்டு உங்களோட கஷ்டங்களை சொல்லி, எனக்கு எந்த விக்னங்கள் இல்லாமலும் எந்த கஷ்டங்கள் இல்லாமலும் என்னோட கடன் தீரணும். ஏன்னா கடன் அப்படின்னாலே அந்த 3 எழுத்து வார்த்தை வந்து பெரிய பயங்கரமான வார்த்தை. யாருக்கு தான் கடன் பிடிக்கும்? ஏன்னா ஒரு நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைனால நம்ம என்ன பண்ணுறோம், கடன் வாங்குகிறோம் இல்லைனா கடன் கொடுத்துட்றோம். அந்த பைசா கொடுக்கறதுக்கும் கஷ்டப்படுறோம், அந்த பைசா நம்ம கொடுத்த பைசா வரத்துக்கு அதுக்கு மேலே கஷ்டப்படுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ என் பைசா போயிடுதே அப்படின்னு நம்ம வருத்தப்படுற அந்த நிலையில் நம்ம யார்கிட்ட போகிறது? நிச்சயமாக இந்த கணபதி கிட்ட போகலாம், அந்த விக்னேஸ்வரர்கிட்ட போகலாம். அந்த விக்னங்களை நீக்கி, அந்த ஆப்ஸ்டிக்கல்ஸை நீக்கி நிச்சயமாக பிள்ளையார் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நம்மளோட விக்னத்தை நீக்கி நம்மளோட கடன் திரும்பி கொடுக்குற மாதிரியும் ஹெல்ப் பண்ணுவார், திரும்பி வர மாதிரியும் அவர் நினச்சா நிச்சயமாக முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப அவரை வந்து நினைக்கணும். ஸோ இந்த தோரண கணபத்தை நினைங்க, 6 வாரங்கள் இந்த நெய் தீபத்தை எழுத்தி பூஜை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும், உங்கள் கடன்கள்லாம் தீரு, சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்றே அழைத்திடுங்கள். 7720701 சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.